கனமழையினால் தென்மாகாணத்தில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீல்வள ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினை தடுப்பதற்கான வேலி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக மாத்திரி பிரதேச செயலாளர் தெரிவிக்கின்றார். இதனிடையே அத்துட்டாவ குடலுகொட சொன்னாதரகுட உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. மாலிம்பட வெள்ளைத்துட வீதியின் மாலிம்படி கத்துவ பகுதியிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையினால் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. பத்தேகம அகலிய வீதி, பத்தேகம நாகுட வீதி, பத்தேகம தோடங்குடி வீதி, பத்தேகம ஹிக்கடுவை பழைய வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. காலி உடுக்கம நகரில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் காலி நெழுவு பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. திருமௌயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தங்காலி வீரகட்டிய வீதியின் குடவாக்கூடு பகுதியில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. அம்மாந்தொட்டி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.